வெல்கம் டு கற்றது தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் டூ புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பொது அறிவியல், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எந்த புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது, இதை பற்றி ஒரு டீட்டெயில் இதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். முதல்ல இயற்பியல், இயற்பியலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக் பேரண்டத்தின் இயல்பு. இந்த பேரண்டத்தின் இயல்பு இந்த டாப்பிக்கில் அண்டம், பேரண்டம், சூரிய குடும்பம் இதை பற்றியெல்லாம் படிப்பீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, நைன்த்து புக்கில், நைன்த்து சயின்ஸ் புக்கில் தேர்டு டேர்ம், இந்த புக்கில் பேஜ் நம்பர் 45 45 இருக்குது. அதுக்கப்புறம் லெவன்த்து புக்கு, லெவன்த்து ஜியோகிராஃபி புக்கில் பேஜ் நம்பர் 23 இருக்குது இந்த பேரண்டத்தின் இயல்பு இந்த டாபிக். அடுத்தது பொது அறிவியல் விதிகள். இந்த பொது அறிவியல் விதிகள் வந்து ஃபிசிக்ஸில் நிறைய விதிகளை பற்றி படிப்பீங்க. இதில் சில முக்கியமான விதிகள் எங்கே இருக்குன்னா, நைன்த்து சயின்ஸ் புக்கில் தேர்டு டேர்மில் இருக்குது. என்னென்னது, பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதி வந்து பேஜ் நம்பர் 12 இருக்குது. ஆர்கிமிடிஸ் தத்துவம் இது வந்து பேஜ் நம்பர் 19 இருக்குது. மிதத்தல் விதி இது எங்கே இருக்குன்னா, பேஜ் நம்பர் 20 இருக்குது. கெப்ளர் விதி இது எங்கன்னா, பேஜ் நம்பர் 57 இருக்குது. இது எல்லாமே நைன்த்து தேர்டு டேர்ம் புக்கில் இருக்குது. அடுத்தது இயக்கவியல் மற்றும் அன்றாட வாழ்வில் இயக்கவியல். இந்த டாபிக் எந்த புக்கில் இருக்குன்னா, லெவன்த்து புக்கு. லெவன்த்து புக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபிசிக்ஸ், லெவன்த் ஃபிசிக்ஸ் புக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் பேஜ் நம்பர் 42. இதில் வந்து இயக்கவியல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே இருக்கும், ஒரு லெசனே இருக்கும். அதுக்கப்புறம் இயக்க விதிகள் எங்கே இருக்குன்னா, டென்த்து சயின்ஸ் புக் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும். டென்த்து சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு பேஜில். அதுக்கப்புறம் லெவன்த்து ஃபிசிக்ஸ் புக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் பேஜ் நம்பர் 106, இந்த பேஜில் தான் இந்த இயக்க விதிகள் இருக்கும். இயக்கவியல், இயக்க விதிகள் ரெண்டுமே படிப்பீங்க இந்த டாப்பிக்கில். அடுத்த டாபிக் பருப்பொருளின் பண்புகள். பருப்பொருளின் பண்புகள் இந்த டாப்பிக்கில் பருப்பொருள்கள் அதோடய பண்புகளெல்லாம் பற்றி படிப்பீங்க. இது எங்கே இருக்குன்னா, 8th புக்கில் பேஜ் நம்பர் 52. 8th சயின்ஸ் புக்கு ஃபஸ்ட்டு டேர்மு பேஜ் நம்பர் 52. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நியூ புக்கில் சொல்லிகிட்ருக்கேன், ஓல்டு புக்கில் கிடையாது, நியூ புக்கு, எல்லாமே நியூ புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 9th ஃபஸ்ட்டு டேர்ம் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 76 இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் புக் 11th புக்கில் செகண்ட் பார்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 49. இதில் இருக்கும் இந்த பருப்பொருளின் பண்புகள். அதுக்கடுத்து பார்த்தா விசை இயக்கம் ஆற்றல். விசை இயக்கம் ஆற்றல் இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா, 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் சயின்ஸ் புக்கு பேஜ் நம்பர் 16. அதுக்கப்புறம் செவன்த்து ஃபர்ஸ்ட் டேர்ம் சயின்ஸ் புக்கு பேஜ் நம்பர் 17. 8th சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் 18 இருக்குது. அதுக்கப்புறம் 8th செகண்ட் டேர்ம் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 60 இருக்குது. அதுக்கப்புறம் 9th ஃபர்ஸ்ட் டேர்ம் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 25. அதுக்கப்புறம் 11th பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃபிசிக்ஸ் புக்கு பேஜ் நம்பர் 169 இருக்குது இந்த விசை இயக்க மாற்றல் இந்த டாபிக். அடுத்த டாபிக் வந்து மின்னியல். இந்த மின்னியல் இந்த டாபிக் சம்மந்தப்பட்டதாக எந்த புக்கில் எங்கே இருக்குன்னா, 6th புக்கில் செகண்ட் டேர்ம் சயின்ஸ் பேஜ் நம்பர் 19 இருக்குது. அதே மாதிரி 7th புக்கில் செகண்ட் டேர்ம், அதுவும் செகண்ட் டேர்ம் தான், பேஜ் நம்பர் 14 இருக்குது. 8th புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 13 இருக்குது. அதுக்கப்புறம் 9th புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 19 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 10th சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பேஜ் நம்பர் 43. இந்த பக்கத்துலலாம் இந்த மின்னியல் பத்தின விஷயம் கொடுத்துருக்காங்க. அடுத்து காந்தவியல். காந்தவியல் இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா, 6th புக்கில் தேர்டு டேர்மில் பேஜ் நம்பர் 1st பேஜில் கொடுத்துருக்காங்க. 6th புக்கு தேர்டு டேர்ம் பேஜ் நம்பர் 1st இந்த காந்தவியல் டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து எங்கே இருக்குன்னா, 9th புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 44 இந்த காந்தவியல் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒளி. ஒளின்னா வெளிச்சம்.
இந்த ஒலி பற்றின டாபிக், இந்த ஒலி டாபிக் எங்கெல்லாம் இருக்குன்னா எயித்து புக்கு, எயித்து புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 36 இருக்குது. அதுக்கப்புறம் நைன்த்து புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 46 இருக்குது. டென்த்து புக்கில் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 16 இந்த பக்கத்தில் இருக்குது இந்த ஒலி அப்படின்ற டாபிக். ஒலி, அதுக்கடுத்து சவுண்டு. இந்த ஒலி டாபிக் எங்கே இருக்குன்னா நைன்த்து புக்கில் தேர்டு டேர்மில் பேஜ் நம்பர் 26 இந்த பகுதியில் இருக்குது. அதுக்கப்புறம் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் 60 இந்த பகுதியில் இருக்குது இந்த ஒலி என்ற டாபிக். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெப்பம். வெப்பம் எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்து புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் ஃபஸ்ட்டு பேஜில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி செவன்த் புக்கில் செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. எயித்து புக்கில் செகண்ட் டேர்ம் அதுலேயும் பேஜ் நம்பர் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. நைன்த்து புக்கில் செகண்ட் டேர்ம், சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து எல்லாமே செகண்ட் டேர்ம் புக்கு. செகண்ட் டேர்ம் சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு பேஜில் கொடுத்துருப்பாங்க இந்த வெப்பத்தை பற்றி. அதுக்கடுத்து பார்த்தா அணுக்கர் இயற்பியல். அணுக்கர் இயற்பியல் இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா டென்த்து புக்கில், டென்த்து சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 74 இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க இந்த அணுக்கரு இயற்பியல். அடுத்து பார்த்தா வேதியியல். இயற்பியல் முடிஞ்சிச்சு, இப்போ வேதியியல், தனிமங்களும் சேர்மங்களும். இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா எயித்து புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் 52 எயித்து புக்கில் ஃபஸ்ட்டு டேர்ம். இது வந்து நியூ புக் நான் சொல்லிகிட்ருக்கிறது, பேஜ் நம்பர் 52 இருக்குது. அதுக்கப்புறம் எங்கன்னா ஓல்டு புக்கு, எயித்து ஃபஸ்ட்டு டேர்மில் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 202 இருக்குது இந்த தனிமங்களும் சேர்மங்களும் இந்த டாபிக். பெட்ரோலிய பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள் எங்கே இருக்குன்னா எயித்து புக்கில் தேர்டு டேர்ம். இது வந்து ஓல்டு புக்கு, பேஜ் நம்பர் 148 இதில் சிம்பிளாக சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க பெட்ரோலிய பொருட்கள் இதை பற்றி. அப்புறம் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா நைன்த் புக் செகண்ட் டேர்ம் சயின்ஸில் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 7 இருக்குது. அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து புக்கில் தேர்டு டேர்மில் நியூ புக்கு இது, பேஜ் நம்பர் 40 இருக்குது. இந்த சிக்ஸ்த்து புக்கில் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்கில் பார்த்துக்கோங்க இதை, உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல் அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. நைன்த்து புக்கு செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 7 அமிலங்கள் உப்புகள் காரங்கள் இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா இது ஒரு லெசனே இருக்குது. எங்கன்னா நைன்த்து புக்கில் செகண்ட் டேர்ம், நைன்த்து செகண்ட் டேர்ம் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 108 இந்த பக்கத்தில் இருக்குது இந்த அமிலங்கள் உப்புகள் காரங்கள். அதுக்கடுத்து உயிரியல், இயற்பியல் வேதியியல் முடிஞ்சிச்சு. உயிரியல், உயிரியல் டாபிக்ஸ் எங்கே இருக்குன்னா உடல் நலம் மற்றும் சுகாதாரம். இந்த உடல் நலம் மற்றும் சுகாதாரம் இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் 91 சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 91 இருக்குது. அதுக்கப்புறம் செவன்த்து புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் 92 இருக்குது. அதுக்கப்புறம் நைன்த்து புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 205 இந்த பக்கத்தில் இருக்குது. எந்த டாபிக்னால் உடல் நலம் மற்றும் சுகாதாரம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மனித நோய்கள், மனித நோய்கள் பற்றி கேட்டிருப்பாங்க சிலபஸில். இந்த மனித நோய்கள் எங்கே இருக்குன்னா நைன்த்து புக்கில், நைன்த்து புக்கில் தேர்டு டேர்மில் பேஜ் நம்பர் 191 இந்த பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் டென்த்து புக்கில், டென்த்து புக்கில் எங்கே இருக்குன்னா 299 இந்த பேஜில் இருக்குது. டுவெல்த்து புக்கு, டுவெல்த்தில் ஜுவாலஜி புக், ஜுவாலஜி புக்கில் பேஜ் நம்பர் 143 இருக்குது. எந்த டாபிக்னால் மனித நோய்கள். எல்லாமே புது புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் தான் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உயிரினங்களின் கோட்பாடு மற்றும் உயிர் உலகின் வகைப்பாடு. இது வந்து நிறைய இருக்கும் டாபிக்ஸு, இது பார்த்துக்கோங்க நல்லா. இது எங்கே இருக்குது இந்த டாபிக்னால் சிக்ஸ்த்து புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் 64 இருக்குது. அதுக்கப்புறம் செவன்த்து புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 79 இருக்குது. அதுக்கப்புறம் எயித்து புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 100 இருக்குது. நைன்த்து புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 150 இருக்கும், 177 இதுலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் நைன்த்து தேர்டு டேர்மில் பேஜ் நம்பர் 180 தென் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் 184 அப்புறம் ஜுவாலஜி புக்கு ப்ளஸ் ஒன் ஜுவாலஜி புக்கில் பேஜ் நம்பர் 1 இருக்கும், 20 இருக்கும். டுவெல்த்து புக்கில் ஜுவாலஜியில் பேஜ் நம்பர் 257
இந்த உயிரினங்களின் கோட்பாடு, உயிருலகின் வகைப்பாடு, இதில் என்ன படிப்பீங்கன்னா உயிரினங்களோட வகைப்பாடு, தாவர உலகம், விலங்குலகம், நுண்ணுயிர்கள் உலகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் படிப்பீங்க. இது நிறைய இருக்கும் புக்கில். மரபியல் டாபிக், மரபியல் இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா டென்த்து புக்கில், டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் 259, அதுக்கப்புறம் 255 இதில் இருக்கும். டுவெல்த்து புக்கில் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 81, 81லேருந்து இருக்கும் இந்த மரபியல் டாபிக். பரிணாமம் இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் 273 இருக்குது. அதுக்கப்புறம் டுவெல்த்து புக்கு, டுவெல்த்து ஜுவாலஜி புக்கில் பேஜ் நம்பர் 117 இருக்குது இந்த பரிணாமம் அப்படின்ற டாபிக். உடல் இயங்கியல் இந்த டாப்பிக்கும் சிலபஸில் இருக்கும். இந்த உடல் இயங்கியலில் எதை பற்றி படிப்பீங்கன்னா செல்லை பற்றி படிப்பீங்க. செல்லில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு, அதோட இந்த செல்லோட இயற்பியல் வேதியியல் மாற்றங்கள்னு சொல்லுவாங்க, அதை பற்றி படிப்பீங்க. இது உடல் இயங்கியல் இந்த டாப்பிக்கில். இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்து புக்கில் செகண்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 63 இருக்குது, அதுக்கப்புறம் 74 இருக்குது. செவன்த்து புக்கில் செல் உயிரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், செவன்த்து செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 68 இருக்கும் அந்த டாபிக், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல் இந்த டாபிக் எந்த புக்கில் இருக்குன்னா சிக்ஸ்த்து புக்கில், சிக்ஸ்த்து புக்கில் தேர்டு டேர்மில் பேஜ் நம்பர் 50 இருக்குது. அதுக்கப்புறம் நைன்த்து புக்கில் தேர்டு டேர்மில் பேஜ் நம்பர் 123 இதில் இருக்குது. அதுக்கப்புறம் டென்த்து புக்கு பேஜ் நம்பர் 315 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா லாஸ்ட்டாக ஜுவாலஜி புக்கு, ப்ளஸ் டூ ஜுவாலஜி புக்கில் பேஜ் நம்பர் 285 இருக்கும். எந்த டாபிக்னா சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல். இப்போ பார்த்தது எல்லாமே புக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எந்தெந்த டாபிக் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.